அண்மைச்சேரி வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்றிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நவம்பர் 21, 22 தேதிகளில் தமிழகத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.